ஊடகங்கள் பெரிதாக்கி காட்டுவதை போன்று இது ஒரு பெரிய மாபெரும் மக்கள் புரட்சின்னு இதை சொல்ல முடியாது. ஜனாதிபதியினுடைய இல்லத்தையும் வந்து கைப்பற்ற முடியுது, அலுவலகத்தையும் கைப்பற்ற முடியுது, பிரதமருடைய இல்லத்தை தீ வைத்து கொளுத்த முடியுது, ஊரு உயிர்ப்பலி கிடையாது, ஒரு இரத்தம் சிந்துதல் கிடையாது. அப்படிங்கிற போது ஏதோ ஒரு மேலை உலக வல்லரசுகளோ அல்லது அருகாமையில் உள்ள வல்லரசுகளோ திட்டமிட்டு ஒரு நாடகத்தை போன்று இதை அரங்கேற்றுகிறார்களோ என்று ஐயப்படுகின்ற அளவுக்கு தான் அங்கே போராட்டங்கள் நடக்குது. பல்வேறு நாடுகள் நடந்த மாபெரும் மக்கள் புரட்சிகளை போன்று இதை பிரெஞ்சு புரட்சியை போன்று பார்க்க வேண்டியதில்லை. இது மீண்டும் மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றம் கோருகின்ற, குறிப்பாக சிங்கள மக்கள் மட்டுமே நடத்துகின்ற ஒரு போராட்டமாக இருக்கிறது. யார் தூக்கி வைத்து கொண்டாடினாங்களோ அவங்க தூக்கி கீழே போட்டிருக்காங்க, அதில் வந்து மாற்றுக்கருத்து இல்லை. அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு குடியரசுத் தலைவர் பதவி விலகினால் அடுத்த கட்டமாக பிரதமர் அந்த பதவியை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ரணில் விக்ரமசிங்கே அவர் ஏற்கனவே நம்ம ஒரு நரி அப்படின்னு தான் சொல்கிறோம், அமெரிக்காவினுடைய கைக்கூலி அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் மேலே உண்டு. அப்போ அவரை வந்து ஏற்றுக்கிறதுக்கு போராட்டக்காரர்கள் தயார் இல்லை. இந்த போராட்டத்திற்கு பின்னாடி ஒரு ஏதோ ஒரு மேற்குலக சூழ்ச்சி இருக்கும் அப்படின்னீங்க, அது யாராரு? இல்லை அமெரிக்கா தான். ஜேவிபியை பொறுத்தவரையில் இன்னைக்கு அமெரிக்காவோட கூட்டி சேர்ந்து நிற்கிறாங்க. ராஜபக்சே குடும்பத்தினை காப்பாற்றுவதற்கு இந்தியா வந்து எப்பயுமே கை கொடுக்கும்னு ராஜபக்சே குடும்பம் நம்புது. ஆனால் இதுவரைக்கும் படைகளை அனுப்பலை. இந்தியா படையை அனுப்புவதை யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்படி அனுப்புனா இந்தியாவுக்கு பெரிய பாரதூரமான பின்னடைவுகள், அரசியல்லையும் பின்னடைவு வரப்படும், உலகளாவிய அரசியல்லையும் இந்தியாவுக்கு அது மீண்டும் ஒரு கரும்புள்ளியாக கரையாற்ற அமையுமே தவிர நன்மை பயக்க போகிறது இல்லை. இன்னைக்கு உள்ள அரசியல் குழப்பத்தை பயன்படுத்தி அங்கே ஏதாவது இராணுவ ஆட்சி வந்துட்டாலும் இந்தியாவுக்கு சிக்கல் தான். இதில் வந்து அதிகபட்ச ஆதரவு இருக்கிறது வந்து சஜித் பிரேமதாசாவுக்கு தான் அதிகபட்சமான ஆதரவு இருக்கிறதா கருதப்படுது. அப்போ எளிதில் அந்த நாட்டை தேத்தி நிறுத்த முடியாது, நாட்டை அடகு வச்சா தான் முடியும். சிங்கள மக்கள் உண்மையிலேயே என்ன செய்வாங்கன்னா, ஒரு தரமற்ற அல்லது வந்து ஒரு அரைவேக்காட்டுத்தனமாக தகுதி இல்லாத ஒரு தலைமையை எடுத்து வச்சுட்டா கூட திருப்பியும் அவங்க ராஜபக்சே குடும்பத்தை கூட வந்து தேடுவாங்க. பிரதமருடைய இல்லத்தை வந்து தீ வச்சு கொளுத்தி அப்படிலாம் வந்து நடந்தாலும் கூட இயல்பாகவே வந்து ராஜபக்சே குடும்பம் அதை என்ன செய்கிறாங்கன்னா, ஏதோ தன்னுடைய மக்களுக்கு அதை விட்டு கொடுக்குற மாதிரி ரொம்ப வந்து கடும் போக்க கையாளாமல் விலகி போகிறாங்க. ஒரு 10 தமிழர்கள் வந்து குடியரசுத் தலைவர் இல்லம் இருக்கின்ற அந்த தெரு வழியாக இலங்கை அரசுக்கு எதிராக முழக்கம் போட்டுக்கிட்டு நடந்து போக முடியுமா? சுட்டு கொண்டுருவாங்க. ஒரு வகையில் ஒரு குடும்பத்துக்கு நடக்கிற வந்து ஒரு சண்டைகள் மாதிரி இந்த ஊர்களிலாம் வந்து சொத்து ஓன் சொத்து ஏன் சொத்து அண்ணன் தம்பி அப்படின்னு நடக்கும்ல, அப்படி ஒரு செல்லமாக சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் சண்டை போட்டுக்கிறாங்களே தவிர ஒரு பெரிய உக்கிரமான ஒரு சண்டைன்னு சொல்ல முடியாது. அப்போ இலங்கையை வந்து சீனா எப்பயுமே தங்களுடைய ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி பார்க்குற ஒரு போக்கு இருக்குது. இப்போ இந்த இன்னொரு 10 நொடிகளில் உலகமே அழிய போகுதுன்னு சொன்னால் கூட இலங்கையைச் சேர்ந்த சிங்களவர்கள் தமிழர்களுக்கு தமிழீழம் தருவோம்னு ஒத்துக்கிற மாட்டாங்க. அவர்கள் நாட்டை ஒன்று அந்நியனிடம் அடகு வைக்க வேண்டும், அல்லது நாட்டை மீண்டும் அதல பாதாளத்துக்கு கொண்டு சென்று ஒரு இராணுவ ஆட்சி அங்கு உருவாக வேண்டும், மீண்டும் மக்கள் புரட்சிகள் மக்கள் கிளர்ச்சிகள். அப்போ பாதிக்கப்பட போவது மக்கள் தான். சீனர்களை பொறுத்தவரையில் அவனுக்கு நாடு பிடிக்கிற திட்டம்லாம் கிடையாது. அவனுடைய திட்டம்ங்கிறது ஒரே ஒரு திட்டம் தான், வணிக திட்டம் தான். இந்தியாவில் இலங்கை அரசுக்கு ஆதரவாக இருந்தவங்க, விடுதலை புலிகளுக்கு எதிராக பேசிக்கொண்டிருந்தவர்கள் அல்லது வந்து தமிழீழத்திற்கு எதிராக பேசி கொண்டிருந்தவங்க, இவங்கெல்லாம் வந்து ராஜபக்சேனுடைய தோல்வியை எப்படி பார்க்குறாங்கன்னா விடுதலை புலிகளின் வெற்றியாக பார்க்குறாங்க. தன் நாட்டு மக்களை அடித்து துரத்தப்பட்ட நிலையிலையும் கூட சத்தமில்லாமல் அவங்க போய் தப்பிச்சு போய் ஒரு இடங்களில் அமைதியாக சுதந்திரமாக சந்தோஷமாக அவங்க வாழக்கூடாது. வணக்கம். வணக்கம். கடந்த சில மாதங்களாகவே இலங்கை மக்கள் தெருவுக்கிறங்கி அங்கே ஏற்பட்டிருக்கிற அந்த பொருளாதார நெருக்கடிக்காக கோத்தபாய ராஜபக்சே தான் பதவி விலகணும் அப்படின்னாங்க. அதற்குள்ள இடையில் ஒரு இடைக்கால அரசை ஏற்படுத்தி ரணிலை வந்து பிரதமராக்கினாங்க. இப்போது கோத்தபாய பதவி விலகும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அவர் வந்து நாட்டை விட்டு வெளியேறி விட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலும், அதை மறுத்து இலங்கை அரசே அவர் நாட்டை விட்டுலாம் வெளியேறலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலங்கையில் நிலவக்கூடிய உண்மையான கள நிலவரம் என்ன, சூழல் என்ன? ஏன்னா இலங்கையை தொடர்ந்து உற்று நோக்கி வர்றீங்க, உங்களுக்கு கிடைச்ச மேலதிக தகவல்கள் என்னென்ன? இலங்கையில் நடக்கின்ற இந்த போராட்டங்கள், மக்கள் திரள் எழுச்சி, இவையெல்லாம் ஒரு அடிப்படையில் ஒரு மோசமான ஒரு ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு மக்கள் பேரெழுச்சி என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு சிலர் சொல்வதை போன்று அல்லது ஊடகங்கள் பெரிதாக்கி காட்டுவதை போன்று இது ஒரு பெரிய மாபெரும் மக்கள் புரட்சின்னு இதை சொல்ல முடியாது. மக்கள் புரட்சினா தலைகீழாக எல்லாமே புரட்டப்படணும். இப்போ இன்றைக்கு கூட என்ன நடந்திருக்குன்னா, வந்துட்டாங்க, ஜனாதிபதியினுடைய இல்லத்தையும் வந்து கைப்பற்ற முடியுது, அலுவலகத்தையும் கைப்பற்ற முடியுது, பிரதமருடைய இல்லத்தை தீ வைத்து கொளுத்த முடியுது. எல்லா இடங்களுமே இது நம்ம கூர்ந்து பார்த்தீங்கன்னா, இது ஏதோ ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு திரைப்படங்களில் வர்ற ஒரு காட்சிகளை போன்று அப்படியே வந்து பரபரப்பான ஒவ்வொரு நிமிடங்கள்,
இதில் நிறைய நகைச்சுவைகள், ஒரு உயிர் பலி கிடையாது, ஒரு இரத்தம் சிந்துதல் கிடையாது அப்படிங்கிற போது, ஏதோ ஒரு மேலை உலக வல்லரசுகளோ அல்லது அருகாமையில் உள்ள வல்லரசுகளோ திட்டமிட்டு ஒரு நாடகத்தை போன்று இதை அரங்கேற்றுகிறார்களோ என்று ஐயப்படுகின்ற அளவுக்கு தான் அங்கே போராட்டங்கள் நடக்குது. அப்போ போராட்டத்தில் எல்லாத்தையும் கைப்பற்றியாச்சு. அப்போ போராட்டக்காரர்கள் என்ன செய்யணும்? ஒரு போராட்ட குழு இருக்குது, காளிமுக தொடலில் மையமாக கொண்டு மார்ச் மாதத்தில் உருவான ஒரு பெரிய ஒரு அணி. அவங்க இன்றைக்கி வந்து பல்வேறு எதிர்கட்சிகள் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. சஜித் பிரேமதாசா கொடுக்குறாரு ஐக்கிய மக்கள் சக்தி, இந்த பக்கம் அருணகுமார திசநாயக்கா ஜேவிபியினுடைய, அப்போ பலரும் வந்து இதுக்கு ஆதரவு தளங்கள் நிறையா இருக்குது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு ஆதரவு பேரெழுச்சியில் வந்து குடியரசுத் தலைவருடைய இல்லத்தை அலுவலகத்தை எல்லாம் முற்றுகையிட்டு, உலகத்தில் எங்கேயுமே நடக்காத விடயங்கள் தான், குடியரசுத் தலைவருடைய இருக்கையில் உட்கார்ந்து புகைப்படங்கள் போடுறாங்க, நீச்சல் குளத்தில் குளிக்கிறாங்க, கூத்துக்கள், கும்மாளங்கள், கொண்டாட்டங்கள் இப்படி நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதற்கு பின்னர் என்ன நடக்கணும்? ஒரு மக்கள் பேரழிச்சி மக்கள் புரட்சின்னு நடக்கணும், அரசியல் தலைகளாக புரளணும், அரசியலில் ஒரு தலைகள் மாற்றம் நடக்கணும். அப்போ அந்த மக்கள் என்ன செய்யணும்? இராணுவ தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடக்கணும். இந்த சரத் பொன்சேகா கூட முந்தானால என்னமோ போராட்ட களத்துக்கு நேற்று போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் சில இராணுவத்தை சேர்ந்தவங்களாம் போராட்ட களத்துக்கு ஆதரவுங்கிற மாதிரி செய்திகள் இருக்குது. அப்போ இராணுவ தலைமைகளோட பேச்சுவார்த்தை நடத்தணும். குடியரசுத் தலைவர் இல்லத்தையே கைப்பற்றிட்டோம், அலுவலகத்தையே கைப்பற்றிட்டோம்னா நாட்டையே கைப்பற்றின மாதிரி தானே பொருள். ஆமாம். அப்போ நாட்டையே கைப்பற்றிய நிலையில் என்ன செய்யணும்? வானொலி நிலையங்கள், தொலைக்காட்சி நிலையங்களெல்லாம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். அந்த வங்கி, அந்த மத்திய வங்கியை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும். ஆட்சி தலைமை எங்களுடைய கீழ் வந்துருச்சுன்னு அறிவிக்கணும் வெளிப்படையாக. உலக நாடுகளுக்கு பகிரங்க பிரகடனம் செய்யணும். அந்த பகிரங்க பிரகடனத்தின் மூலமாக இலங்கையினுடைய ஆட்சி தலைகளாக மாற்றம் நடந்திருக்கிறது. இனிமேல் இது போன்று வந்து மக்கள் விரோத ஆட்சியாளர்கள் இலங்கையை ஆளமாட்டார்கள், ஒரு முற்போக்கு சக்தி இலங்கையை வந்து ஆளப்போகிறது, இலங்கையினுடைய அரசியலமைப்பில் இந்தந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வர்றோம், அதிபருக்கு உள்ள நிறைவேற்றிய அதிகாரங்கள் மற்ற அதிகாரங்களெல்லாம் குறைக்கிறோம், அரசியலமைப்பில் இந்த அடிப்படை மாற்றங்கள் அப்படிங்கிற அறிவிப்புகள் அல்ல. அடுத்த தலைமை யார், அடுத்து யார் குடியரசுத் தலைவர், அடுத்து யார் பிரதமர் அப்படிங்கிற நிகழ்வுகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது ஒரு மக்கள் புரட்சி அப்படிங்கிற கண்ணோட்டத்திலிருந்து தலைப்பை, ஒரு சீன புரட்சியை போன்று, ஒரு ரஷ்ய புரட்சியை போன்று, பல்வேறு நாடுகளில் நடந்த மாபெரும் மக்கள் புரட்சிகளை போன்று, இதை பிரெஞ்சு புரட்சியை போன்று பார்க்க வேண்டியதில்லை. இது மீண்டும் மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றம் கோருகின்ற, குறிப்பாக சிங்கள மக்கள் மட்டுமே நடத்துகின்ற ஒரு போராட்டமாக இருக்கிறது. இந்த போராட்டத்தில் அதிபர் கூட்டம், குறிப்பாக ராஜபக்சே குடும்பத்தினர், ஆங்கிலத்தில் இந்த நெப்போட்டிசம் சொல்லுவாங்க, ஒரு குடும்ப தொடர்ச்சி ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கிறது, ஒரு தேசத்தையே குடும்பமே கொள்ளையடிச்ச கும்மாளம் போட்டு சொத்து சுகங்களெல்லாம் சேர்த்து அயல் நாடுகளில் பதுக்கி அந்த மக்களை வந்து பஞ்சை பராரிகள் ஆக்குறது. அப்போ இதற்கு எதிரான ஒரு மக்கள் பேரழிச்சி வந்து வந்திருக்கு. யார் தூக்கி வைத்து கொண்டாடினாங்களோ அவங்க தூக்கி கீழே போட்டிருக்காங்க, அதில் வந்து மாற்றுக்கருத்து இல்லை, அது உண்மைதான். ஆனால் இப்போ என்ன, இப்போ ஒருத்தர் அபயவர்த்தனான்னு ஒரு சபாநாயகர் இருக்கார், மகிந்த யாப்பே அபயவர்த்தனா, அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து இப்போது கோத்தபய ராஜபக்சே வெளியில் போயிட்டாருன்னு சொன்னார், அப்புறம் மறுத்து போகலைன்னு சொல்லியிருக்காரு, கடற்படை வழியாக தப்பிச்சிட்டாருன்னு சொன்னாங்க, வானூர்திகள் வழியாக தப்பிச்சிட்டாருன்னு சொன்னாங்க, சுரங்கப்பாதைகள் வழியாக தப்பிச்சிட்டாருன்னு சொன்னாங்க. இது குறித்த வந்து முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு குடியரசுத் தலைவர் பதவி விலகினால் அடுத்த கட்டமாக பிரதமர் அந்த பதவியை பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும். ரணில் விக்ரமசிங்கே, அவர் ஏற்கனவே நம்ம ஒரு நரி அப்படின்னு தான் சொல்கிறோம். இந்த தடவை அவர் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதமராக உட்கார்ந்துருந்தார். அந்த ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பு கூட அவருக்கு எப்படி வந்துச்சுன்னா வந்து தேர்தலில் போட்டிட்டு வரல, அந்த தேசிய பட்டியலுங்கிற முறையில் அவர் உள்ளே நுழைஞ்சவர். அப்போ அவர் அதை பயன்படுத்தி சூழ்ச்சிகள் செஞ்சு ராஜபக்சே கட்சி பொதுஜன பரமனா அந்தனுடைய கட்சியினுடைய ஆதரவை பெற்று இன்றைக்கி வந்து பிரதமராக உட்கார்ந்துருக்கார். அவருக்கு ஒரு நப்பாசை இருக்குது, அதிபராகவும் நம்ம ஆகணும். ஆனால் அவருடைய வரலாற்றில் என்னென்னா, நான்கைந்து தடவை பிரதமராக இருந்தும் கூட அவர் எக்காலத்திலையும் தன்னுடைய பிரதமர் பதவியை முழுமையாக கழித்தது கிடையாது. அவருக்கு அப்படி ஒரு வரலாறு இருக்குது அவருக்கு. அப்போ அவர் வந்து அதிபராகணுங்கிறதுக்காக அவர் பிரதமர் பதவியை விடாமல் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவரை பொறுத்த குறிப்பான குற்றச்சாட்டு என்னென்னா, அவர் வந்து மேற்குலக நாடுகளுடைய வந்து ஆள், ஏவலாள், குறிப்பாக அமெரிக்காவினுடைய கைக்கூலி அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் மேலே உண்டு. அப்போ அவரை வந்து ஏற்றுக்கிறதுக்கு போராட்டக்காரர்கள் தயார் இல்லை. ஆனால் அவருக்கு 110 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருப்பதாக சொல்லப்படுகிறது. 110 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருப்பது, அப்போ இன்னும் கொஞ்சம் பேர் தான் அவருக்கு ஆதரவு தேவை. ஏன்னா 225 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 13 தான். அப்போ சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூடுதல் வச்சுட்டு அவரே வந்து பொறுப்புக்கு வர முடியுங்கிற ஒரு நிலையும் இருக்குது. அப்போ அவரும் பதவி விலகிட்டார்னா யார் வரணும்னா, மகிந்த யாப்பே அபயவர்த்தனா சபாநாயகர் வரணும் அப்படிங்கிற ஒரு குழப்பமான நிலை தான் அங்கே நீடிச்சுக்கிட்டு இருக்கு.
இப்போ அந்த மக்களுக்கு வந்து ஒரு போராட்டம், ஒரு தலைமையை உருவாக்கணும், தலைமை வந்து ஒரு சரியான கொள்கையை வகுக்கணும், அந்த கொள்கை வந்து இப்போ இருக்கிற ஆட்சிக்கு அப்படியே தலைகீழ் மாற்றமான ஒரு ஆட்சியை கொடுப்பவர்களாக இருக்கணும். மக்கள்கிட்டேயோ அந்த இலங்கையில் அந்த போராட்டம் நடத்துபவர்கள்ட்டையோ அந்த மாதிரியான ஒரு தலைமையை வந்து அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுல சிக்கல் இருக்கா? இல்லை மேற்குலக நாடுகள் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இந்த போராட்டத்திற்கு பின்னாடி ஒரு ஏதோ ஒரு மேற்குலக சூழ்ச்சி இருக்கும் அப்படின்னீங்க, அது யாரா இருக்கு? இல்லை அமெரிக்கா தான். இப்போ அருணகுமார திசநாயகா, ஜேவிபி, ஜனதா விமுக்தி பெரமுனா, ஒரு காலத்தில் ரோஹண விஜய வீரான்னு அவங்களுடைய தலைவர் இருந்தார். மிகப்பெரிய புரட்சி நடத்தினவங்க, ஆயுத புரட்சி நடத்தினாங்க. ஆயுத போராட்டங்கள் வந்து தோற்கடிக்கப்பட்டுச்சு. இந்தியாவினுடைய ஆதரவோடு வந்து அன்னைக்கும் அதே மாதிரி, அன்னைக்கு இருந்த இலங்கையினுடைய அந்த பிரேமதாசா ஒரு அதிபர், அவங்க தப்பிச்சு போனது மாதிரிலாம் ஒரு செய்தி உண்டு. கடுமையான ஒரு போராட்டங்கள் நடந்துச்சு குமாரதுங்கா காலத்தில். அப்போ அந்த மாதிரி போராட்டங்கள்லாம் நடந்திருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். இன்றைக்கி வந்து அந்த கட்சி, அந்த இயக்கம் வந்து கட்சியாகி தேர்தல் பாதைக்கு வந்த பின்னாடி அவங்கள்டிருந்து அந்த கொள்கை கோட்பாடுகள்லாம் செத்து போயிடுச்சு. அவங்க ஏதாவது ஒரு மேற்குலக நாடுகள் அல்லது இந்தியா இவங்களுக்கு ஆதரவாக, சந்திரியாவை ஒரு தடவை வந்து பதவி கொண்டு வர்றதுக்கு இதே ஜேவிபி வந்து இந்தியாவோட கூட்டு சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி இந்த போராட்டங்களுக்கு பின்புலமாக வந்து அவங்க அமெரிக்காவோட கூட்டு சேர்ந்து நிற்கிறாங்க. ஜேவிபியை பொறுத்தவரையில் இன்றைக்கி அமெரிக்காவோட கூட்டு சேர்ந்து நிற்கிறாங்க. அப்போ போராட்டங்கள் என்பது அவங்களுக்கு இந்த விதிக்கப்படுற நிபந்தனைகள் என்னென்னா, வந்து பன்னாட்டு நாணய நிதியத்துக்கிட்ட கையெழுத்திட்டு மேற்குலக நாடுகள்கிட்ட மண்டிட்டுரு, இதுதான் வழி அப்படின்னு அவங்களுக்கு நிபந்தனை விதிக்கப்படுது. அவங்களுக்கு என்ன சிக்கல்னால், அவங்க இந்தியாவினுடைய கைப்பிடிக்கல இருக்காங்க. ராஜபக்சே குடும்பம் என்றைக்குமே இந்திய கைப்பிடிக்கல தான் இருக்குது. தொடர்ச்சியாகவே இந்தியா, அவங்க இப்போ நீங்கள் சுப்பிரமணியசாமி சொல்லியிருக்காரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சிக்காரர்கள் கழகக்காரர்கள் இவ்வாறு செய்யும் பொழுது இந்தியா பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது, படைகளை அனுப்பியாச்சும் வந்து இதை வந்து அங்கே அமைதியை கொண்டு வரேன்னு சொல்கிறார். அப்போ ராஜபக்சே குடும்பத்தினை காப்பாற்றுவதற்கு இந்தியா வந்து எப்பயுமே கை கொடுக்கும்னு ராஜபக்சே குடும்பம் நம்புது. ஆனால் இதுவரைக்கும் படைகளை அனுப்பலை, படைகளை வந்து பொருளாதார ரீதியாக நாங்கள் உதவி செய்கிறோம். இல்லை அப்பாறு ஒரு படைகளை அனுப்பினாலும், அதாவது ரெண்டு விட நடந்தாலுமே இந்திய சிக்கல் தான். இந்திய படைகளை அனுப்பினால் என்ன நடக்கும் என்பதற்கு அவர்களுக்கு கடந்த கால உதாரணங்கள் இருக்கிறது, கசப்பான அனுபவங்கள் இருக்கிறது. அப்போ இலங்கையினுடைய சிங்கள மக்கள் இந்தியாவுக்கு எதிராக தான் இருக்காங்க. ஒரு சிங்கள படை வீரன் வந்து ராஜீவ்காந்தியை வந்து பின்புறம் இருந்து துப்பாக்கியை தூக்கி அடித்து கொலை செய்ய பார்த்தான் ஒரு அணிவகுப்பில். அப்போ சிங்கள மக்களுடைய வெறுப்புணர்ச்சி இந்தியாவின் மீது எப்பொழுதுமே உண்டு. இது ஒரு பக்கம். இந்திய அமைதிப்படை போய் அதனால் ஏற்பட்ட அனுபவங்கள் வந்து தமிழ் மக்கள்கிட்ட உண்டு. அப்போ இந்தியா படை அனுப்புவதை யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்படி அனுப்புனா இந்தியாவுக்கு பெரிய பாரதூரமான பின்னடைவுகள், அரசியலையும் பின்னடைவு ஏற்படும், உலகளாவிய அரசியலையும் இந்தியாவுக்கு அது மீண்டும் ஒரு கரும்புள்ளியாக கரையாத்து அமையுமே தவிர நன்மை பயக்க போகிறதில்லை. இன்றைக்கு உள்ள அரசியல் குழப்பத்தை பயன்படுத்தி அங்கே ஏதாவது இராணுவ ஆட்சி வந்துட்டாலும் இந்தியாவுக்கு சிக்கல் தான். ஒரு இராணுவ ஆட்சி, ஒரு கொடூரமான ஒரு இராணுவ ஆட்சி வந்துட்டாலும் சிக்கல் தான். அப்போ இந்த மாதிரி ஒரு நிலை அடிப்படையில் சிக்கல் என்ன சிக்கல்னால், இப்போ இராணுவ ஆட்சி, இராணுவத்தினரே ஆட்சி செய்கிறார்கள். அங்கே சட்ட ரீதியான அரசியலமைப்பு சட்டத்தின்படியான எந்த நடைமுறைகள் இல்லை. அங்கே ஏற்கனவே சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்கள் தான் அங்கே கடந்த இந்த அரை நூற்றாண்டு கால அரசியல் என்பது சிங்கள பேரினவாத அரசு தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த கண்ணோட்டத்தில் இருக்கும்போது அவன் என்ன செய்வான்னா, சிங்கள பேரினவாதத்தை இன்றைக்கி பர்மாவில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். பர்மாவில் இராணுவ ஆட்சி, அதை ஒட்டி நடந்த சிக்கல்கள், ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள் வந்து லட்சக்கணக்கில் வந்து படுகொலை செய்யப்பட்டு அனுப்பப்பட்டது, இது போன்ற சிக்கல்கள் தான் வரும். அப்போ இது வந்து உலகளாவிய அளவுலேயும் பெரிய தாக்கத்தை உருவாக்கும், இந்தியாவில் அருகாமையில் உள்ள இந்தியாவுக்கு தாக்கத்தை உருவாக்கும். தவிர இராணுவ ஆட்சிங்கிறது வந்து எக்காலத்துலேயுமே வந்து இலங்கையில் வந்துச்சுன்னா அது இன்னும் கூடுதல் சிக்கல்களை தான் உருவாக்கும். அதான் அந்த நிலையில் தான் இருக்குது. இப்போ இராணுவ ஆட்சி வருமோ அப்படிங்கிற ஒரு நிலையே இருக்குது. என்ன ஆகணுமே தெரியலை. இப்போ கோத்தபய போயிடுறாரு, ரணில் வருவாரா? ரணில் வந்தால் மக்கள் ஏற்றுக்குருவாங்களா? அல்லது அருணகுமார திசநாயகா ஜேவிபிக்காரருக்கு வந்து அந்தளவுக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட போகிறதா சொல்கிறாங்க. 13ஆம் தேதி இவர் வந்து விலகுவார், 15ஆம் தேதி வந்து அனைத்து கட்சி கூட்டங்கள் நடக்கும், 20ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் குடியரசுத் தலைவரை முடிவு செய்யும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அருணகுமார திசநாயகா வருவாரா? சஜித் பிரேமதாசா வருவாரா? ரணில் விக்ரமசிங்கேவே ஏற்றுக்கொள்வார்களா? அல்லது மஹிந்த யாப்பே அபயவர்த்தனாவை ஏற்றுக்கொள்வார்களா? இவர்கள் அல்லாது சரத் பொன்சேகா போன்ற ஏற்கனவே இராணுவ தலைவர்களாக இருந்தவர்களை ஏற்றுக்கொள்வார்களா? இப்படிலாம் இவங்க பேர்லாம் அடிபடுது, அந்த பட்டியலில் இவங்க பேர்கள் அடிபடுது. ஆனால் என்ன நடக்கு, ஆனால் நடக்கிறது என்னென்னா, ஒரு அரசியல் கூத்து தான் அங்கே நடந்துகிட்ருக்கு. மக்கள் போராட்டமும் மிகப்பெரிய வந்து பேரழிச்சியாக வந்து திரண்டு நின்றாலும் கூட ஒரு தலைகீழ் மாற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு போராட்டங்கள்லாம் இல்லை. இந்த பட்டியலில் இருக்கிற ஆட்கள் மேலே மக்கள் யார் மேலே அதிக நம்பிக்கை வச்சுருப்பாங்க? சரத் பொன்சேகா. இதில் வந்து அதிகபட்ச ஆதரவு இருக்கிறது வந்து சஜித் பிரேமதாசாவுக்கு தான் அதிகபட்சமான ஆதரவு இருக்கிறதா கருதப்படுது.
சஜித் பிரேமதாசா தனித்து அவங்க ஒரு கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அருணகுமாரா திசநாயகா தனித்து அவரும் ஒரு கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ரணில் விக்ரமசிங்கே எனக்கு ராஜபக்சே கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிறது, எனவே எனக்கு என்னால் வர முடியுங்கிற மாதிரி அவர் வந்து அவரையும் பதவி விலக சொல்கிறாங்க. நான் பதவி விலக முடியாதுன்னு சொல்லிட்டு வம்புக்கு நின்றுக்கிட்டு அவர் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒவ்வொருத்தருமே வந்து தனிப்பட்ட முறையில் இந்த அதிபர் பதவியை குறி வச்சு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் யார் அதிபருக்கு வந்தாலும் அது அதிபர் பதவி என்பது அவங்களுக்கு ஒரு முள் கிரீடமாக தான் ஆகும், பெரிய சுமையாக தான் ஆகும், கடும் சிக்கல் தான். இந்த பிரச்சனை தீர்றதுக்கு இன்னும் 6 மாதங்களுக்கு மேலாகும்னு உலகளாவிய வந்து பொருளாதார வல்லுநர்கள் கணித்து சொல்கிறாங்க. அப்போ எளிதில் அந்த நாட்டை தேத்தி நிறுத்த முடியாது, நாட்டை அடகு வச்சா தான் முடியும். இன்றைக்கி சிரியா இன்னும் பல நாடுகள்லாம் வந்து படுபாதாளத்துக்கு போயிருக்குல்ல, பொருளியல் சிக்கல்கள், லத்தீன் அமெரிக்க நாடுகள் ஏற்கனவே இது போன்ற சிக்கல்களை சந்திச்சிருக்கு. அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு நாடு வந்து அதில் பாதாளத்துக்கு போய் நிற்கிது, படுவீழ்ச்சியில் நிற்கிது. அப்போ இந்த நிலையில் இந்த நாட்டை வந்து தூக்கி நிறுத்தக்கூடிய ஆற்றல் உள்ள அறிவு உள்ள மேலை உலக நாடுகளோடு வந்து நுணுக்கமாக பேசுகின்ற அல்லது இந்தியாவோட வந்து இணக்கத்தை பேணி அதை வந்து தூக்கி நிறுத்துகின்ற தலைமைகள் யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்குது. சிங்கள மக்கள் உண்மையிலே என்ன செய்வாங்கன்னா, ஒரு தரமற்ற அல்லது வந்து ஒரு அரைவேக்காட்டுத்தனமாக தகுதி இல்லாத ஒரு தலைமையை எடுத்து வச்சுட்டா கூட திருப்பியும் அவங்க ராஜபக்சே குடும்பத்தை கூட வந்து தேடுவாங்க. அப்போ அவன் நடந்துக்கிட்ட அந்த முறையை பார்க்கணும். கோத்தபய ராஜபக்சே ஒரு குடியரசுத் தலைவர் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு சாதாரண வந்து ஒரு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினருடைய இல்லத்தை கூட யாரும் தொட முடியாது. அப்படிங்கிற நிலையில் ஒரு குடியரசுத் தலைவருடைய இல்லத்துக்குள்ளே போய் அவர் இருப்பிடத்தில் உட்கார்ந்து அவர் வாங்கின விருதுகளெல்லாம் உள்ளாடைகளில் வந்து குத்தி விட்டு அவருடைய இருக்கையிலேயே வந்து சுழற்சி முறையில் உட்கார்ந்து பார்த்து அவங்களுடைய நீச்சல் குளத்துக்களெல்லாம் குட்டிக்கரணை அடித்து குளித்து இப்படிலாம் வந்து கூத்தடித்து கும்மாளம் அடித்து ஒரு பிரதமருடைய இல்லத்தை, இன்றைக்கி இருக்கிற பிரதமர் பிரதமருடைய இல்லத்தை வந்து தீ வச்சு கொளுத்தி அப்படிலாம் வந்து நடந்தாலும் கூட இயல்பாகவே வந்து ராஜபக்சே குடும்பம் அதை என்ன செய்கிறாங்கன்னா ஏதோ தன்னுடைய மக்களுக்கு அதை விட்டு கொடுக்குற மாதிரி ரொம்ப வந்து கடும் போக்கை கையாளாமல் விலகி போகிறாங்க. ஒரு தமிழன் வந்து அந்த தெருவில் நடக்கிறதே சிரமம். ஒரு போராட்டம் செய்கிறோம்னு ஒரு 10 தமிழர்கள் வந்து குடியரசுத் தலைவர் இல்லம் இருக்கின்ற அந்த தெரு வழியாக இலங்கை அரசுக்கு எதிராக முழக்கம் போட்டுக்கிட்டு நடந்து போக முடியுமா? சுட்டு கொண்டுருவாங்க, நினச்சி கூட பார்க்க முடியாது. சரி, இவ்வளோ ஒரு போராட்டம் நடக்குது, இந்த போராட்ட காலத்திலேயாச்சும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து யாராவது பேசுகிறாங்களா? யார் பேசவும் மாட்டாங்க. இப்போ அவங்களுடைய மனநிலை என்பதே வேறு. இது வந்து ஒரு வகையில் ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற வந்து ஒரு சண்டைகள் மாதிரி, இந்த ஊர்களிலாம் வந்து சொத்து ஓன் சொத்து ஏன் சொத்து அண்ணன் தம்பி அப்படின்னு நடக்கும்ல, அப்படி ஒரு செல்லமாக சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் சண்டை போட்டுக்கிறாங்களே தவிர ஒரு பெரிய உக்கிரமான ஒரு சண்டைன்னு சொல்ல முடியாது. இதில் நமக்கான ஒரு சின்னதாக ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, இவ்வளோ விரைவாக இந்த வந்து சர்வாதிகார கும்பல் வீழ்வாங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கலை. அவ அதிகாரம் மமதையில் அந்த மக்கள்கிட்ட பெரிய செல்வாக்கு பெற்றிருந்த ஒரு கூட்டத்தை அவனுடைய மக்களே அடித்து துரத்துறாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு செய்தியை தவிர இதில் ஒரு பெரிய வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய செய்திகள் இருப்பதாக தெரியலை. இந்த ரணிலுக்கு வந்து ஒரு அதிபர் கனவு, குடியரசுத் தலைவர் கனவு இருக்குன்னு சொல்கிறீங்க. அதே நேரத்தில் அவர் வந்து அமெரிக்காவோட கைகூலி அப்படின்னு நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க. அவருடைய அவர் கூட இந்த போராட்டத்தின் பின்னணியில் இருக்கலாம்ல. ஏற்கனவே போராட்டம் பண்ணப்போ யாருமே வந்து கோத்தபாய ராஜபக்சேவோட வீட்டை கூட நெருங்க முடியல, அங்கே போராட்டக்காரர்கள் போனாங்க, தடுத்து நிறுத்தினாங்க. இந்த முறை ரொம்ப எளிதாகவே நீங்கள் போயிட்டு குடியரசுத் தலைவர் வீட்டை அடித்து உள்ளே போய் அங்கே இருக்கிற அவரோட சேரு அவரோட மற்ற விஷயங்களெல்லாம் வந்து மக்கள் வந்து எடுத்துகிட்டு அதை ஒரு கொண்டாட்டமாக இது பண்ணுறாங்கல்ல. இல்லை, அப்படி ஒரு வாய்ப்பு நூறுகளுக்காடு இருக்குது. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டும் அப்படிப்பட்ட வந்து செய்திகளும் பரப்பப்படுது இருக்குது. எப்படின்னா கடந்த தடவை போராட்டம் நடத்தும் போதே போராட்டக்காரர்கள் கலைந்து செல்ல வேண்டியதில்லை, காலிமுகத்திடலேயே இருக்கலாம்னு சொன்னார் ரணில். ஒரு ஒரு அரசியலில் ஒரு மாற்றம் நடக்குது. மஹிந்த ராஜபக்சே வந்து தப்பிச்சு ஓடுறாரு, அவங்களோட டீம்லாம் வச்சாங்க பேச்சுவார்த்தை, அந்த நேரத்தில் பேச்சுவார்த்தைகள் நடக்குது. அப்போ ரணில் விக்ரமசிங்க வேறு வழி இல்லாமல் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வைக்கும்போது ரணில் விக்ரமசிங்கோடைய முதல் அறிவிப்பு என்னென்னா, காலிமுகத்திடலில் நடக்கின்ற போராட்டக்காரர்கள் போராட்டத்தை கலைத்து போக சொல்ல நாங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல, அது தொடரலாம், அது அவங்களுடைய உரிமை அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்கிறாரு. அப்போ ரணில் எப்பயுமே இந்த மாதிரி சூழ்ச்சிகள் நிரம்பிய ஒரு மனிதர் தான். இப்போ அதிபர் கனவு மேலே உள்ள இது வந்து ஒரு பொருளியல் நலன் சார்ந்த, ஒரு புவிசார் நலன் சார்ந்த,
உலக அரசியலில் நடக்கிற பல்வேறு சதுரங்க விளையாட்டுகளை அடிப்படையாக வைத்து தான் இன்றைக்கி இலங்கையில் நடக்கிற அந்த போராட்டங்களை பார்க்கணும். மக்கள் அப்பாவிகளாக களத்தில் நிற்கலாம், மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. மக்களுக்கு விலைவாசி ஏற்றம், எரிவாயு இல்லை, பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, கடுமையான வந்து உணவு தட்டுப்பாடு, இந்த மாதிரி நிலை வரும்போது மக்கள் கொந்தளிப்பது இயல்பானது தான். அப்போ பற்ற வச்சு விட்டுட்டோம்னா அது பிடிச்சி எரியும். அதற்கு பின்புலமாக சில அரசியல் கட்சிகள் இருப்பாங்க, பெருங்கட்சிகள். அந்த கட்சிகளை ஏதாவது ஒரு அயல்நாட்டு தூதரகம் இயக்கிக்கிட்டு இருக்கும். கொழும்பில் ஒரு அயல்நாட்டு தூதரகம் அந்த கட்சிகளை இயக்குவாங்க, நீங்கள் போராட்டத்தை இப்படி நடத்துங்க, எங்களுடைய அனுசரணை உங்களுக்கு இருக்கும், இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்த்துங்க அப்படிங்கிற ஒரு விளையாட்டு தான் நடக்குது. இப்போ இவங்களுக்கெல்லாம் அமெரிக்க குடியுரிமை வேறு இருக்கும். இந்த கோத்தபயாவுக்கு, இந்த ரணிலுக்கெல்லாம் அமெரிக்க குடியுரிமை இருக்குது. ஆனால் ராஜபக்சே குடும்பத்தை பொறுத்தவரையில் இந்தியாவுடைய அனுசரணையில் இருக்க பசில் ராஜபக்சே யாரோ ஒருத்தர் கூட இந்தியாவில் அவங்க திருமண உறவுலாம் ஏற்படுத்திக்கிட்டவங்க. திருப்பதி அவரே நாட்டை விட்டு வெளியேற முடியாத ஒரு நிலைமை இருக்குது. ஆமாம், அப்போ வந்து திருப்பதி கோயிலுக்கெல்லாம் அடிக்கடி சாமி கும்பிட வர்றவங்க, அவங்க ஒரு மாதிரி இந்தியாவோட நெருக்கமான உறவுகளே இருக்கிறாங்க. இப்போ சிக்கல் என்னென்னா, இந்தியா இதை எப்படி கையாளுறதுங்கிற தவிப்பிலே நிற்கிறாங்க. சீனாவும் உள்ளுக்குள்ளே நிற்கிறான். சீனாவுக்கும் இலங்கைக்கும் எப்பயுமே ஒரு உறவுகள் உண்டு. உலகளாவிய அரசியலில் அந்த காலத்தில் கூட உலக நாடுகள்லாம் சீனா மீது பொருளாதார தடை விதித்து ரப்பர்லாம் தரமாட்டோம்னு சொல்லும்போது அந்த ரப்பர் பொருளை வந்து ஏற்றுமதி பண்ணது இலங்கை தான். அப்போ இலங்கையை வந்து சீனா எப்பயுமே தங்களுடைய ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி பார்க்குற ஒரு போக்கு இருக்குது. அப்போ இடதுசாரி சிந்தனையாக பேசுகிறவங்க, இந்த பசில் ராஜபக்சேலாம் மிகப்பெரிய இடதுசாரி சிந்தனையாளர் தான். கடந்த காலத்திலேயே மிகப்பெரிய இடதுசாரி சிந்தனையாளர்களாக இருந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இலங்கையை பொறுத்தவரையில் நிறையா கொல்வின் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, என்எம் ஃபெரேரான்னு ஒருத்தர் இருந்திருக்கு. இவங்களாம் அந்த காலத்தில் வெள்ளக்காரங்காலத்திலிருந்து மிகப்பெரிய இடதுசாரி சிந்தனையால் பிற்காலங்களில் இந்த நிறைய இந்த ஜேவிபி போன்ற இயக்கங்கள். ஆனால் எல்லாருமே இன்றைக்கி ஒரு சிங்கள மயமாகி நிற்கிது. அப்போ தமிழர்கள் வந்து இதில் பார்வையாளர்களாக தான் இருக்காங்க, பங்கேற்பாளர்களாக கூட இல்லை. இந்த பிரச்சனை என்பது ஒரு சிங்கள ஆளு வர்க்கத்துக்குள்ள நடக்கிற ஒரு போட்டி, மேற்குலக நாடுகள் மற்றும் அண்டை வல்லரசுகளினுடைய அரசியல் சதுரங்க விளையாட்டில் நடக்கிற சித்து விளையாட்டுகள். இப்படித்தான் இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்க தவிர ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம். இப்போ இந்த இன்னொரு 10 நொடிகளில் உலகமே அழிய போகுதுன்னு சொன்னால் கூட இலங்கையைச் சேர்ந்த சிங்களவர்கள் தமிழர்களுக்கு தமிழீழம் தருவோம்னு ஒத்துக்கிற மாட்டாங்க. இப்போ இவ்வளோ முற்போக்கு தலைமைகள் நிற்கிறதுல ஒரு குடியரசுத் தலைவர் அலுவலகத்தையே கைப்பற்றுறாங்க, தலையிலாக புரட்டுறாங்க. இப்போ முள்ளிவாய்க்கால் நினைவு வந்தாலும் கூட அவங்க வந்து மெழுகுவத்திலாம் ஏற்றினாங்க கொண்டான். யாராச்சும் ஒருத்தர் வந்து அந்த தமிழீழ பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு தீர்வு, நாங்கள்லாம் வந்து அதிகார மாற்றம் நடக்கும்போது இப்படி செய்வோம்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அரசியல் கைதிகள் விடுதலை குறித்து இந்த போராட்ட காலத்தில் ஒரு வார்த்தை பேசப்பட்டிருக்கா? இப்போ கூட போய் முல்லைத்தீவு பக்கத்தில் இந்த போராட்ட சூழலில் கூட முல்லைத்தீவு பக்கத்தில் போய் பித்தோ விகாரையை உருவாக்குறாங்க. அப்போ தமிழர் பகுதிகளுடைய ஆக்கிரமிப்பு, புதிய குடியேற்றங்கள், அல்லது அங்கே வந்து அவங்களுடைய நம்ம அடையாளங்களை அழிச்சிட்டு அவங்க அடையாளங்களை உருவாக்குறது, அதையெல்லாம் எதையுமே நிறுத்தலை. போராட்டம் ஒரு ஜனநாயக போராட்டமாக உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற இந்த ஜனநாயக போராட்டம், மக்கள் பேரழிச்சியாக பார்க்கப்படுகின்ற இந்த போராட்டம், அல்லது மிகப்பெரிய இடதுசாரி சிந்தனையாளர்களாக இதற்கு பின்னர் இருக்கிறார்கள் என்றும் என்பதை போன்று ஊடகங்களில் வந்து சித்தரிக்கப்படுகின்ற இந்த போராட்டத்தில் ஒரு தேசிய மக்களுடைய பிரச்சனை குறித்து ஒரு துளியளவு கூட ஒரு முற்போக்கு கருத்துக்கள் வரலை இது வரைக்குமே. குறைந்தபட்சம் ஒரு அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லலாம். அங்கே ஒரு சின்ன யாருக்கு வந்து ஒரு கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு துளி ரத்தம் கூட சிந்தாமல் அங்கே ஒரு போராட்டமே ஒரு கும்மாளத்தை போன்று ஒரு கூத்தடிப்பதை போன்று அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ மீண்டும் யாராவது ஒரு ஆட்சிக்கு வருவார்கள், பழைய குருடி கதவை திரடி, அவர்கள் நாட்டை ஒன்று அந்நியனிடம் அடகு வைக்க வேண்டும், அல்லது நாட்டை மீண்டும் அதல பாதாளத்துக்கு கொண்டு சென்று ஒரு இராணுவ ஆட்சி அங்கு உருவாக வேண்டும், மீண்டும் மக்கள் புரட்சிகள், மக்கள் கிளர்ச்சிகள். அப்போ பாதிக்கப்பட போவது மக்கள் தான். காரணம், இந்த போராட்ட தலைமை என்பது நன்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு அரசியல் சித்தாந்தம் கொண்ட ஒரு வலிமையான ஒரு திடமான மக்களை நேசிக்கின்ற ஜனநாயகத்தின் மீது பற்று கொண்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு போராட்ட தலைமை இல்லை. அப்படி ஒரு போராட்ட தலைமை இருந்தால் இந்நேரம் வந்து இவ்வளவு மாற்றங்களுக்கு இலங்கையவே தலைகளாக புரட்டி போட்டுற முடியும். ஏன்னா இது உலகத்தில் எங்கேயுமே நினச்சி கூட பார்க்க முடியாத போராட்டம். உலக வரலாற்றில் இப்படி ஒரு போராட்டத்தை பார்க்க முடியாது. இப்படி ஒரு போராட்டம் நடந்திருக்குன்னா 100,000 பேர் செத்துருக்கணும் துப்பாக்கி சுட்டில். அப்போ தான் ஆட்சியாளர்கள்லாம் தப்பிச்சு ஓடுவாங்க, கில்லட்டின்களை வச்சு கழுத்தை அறுத்து கொள்வாங்க, நடு சாலையில் வச்சு தூக்கில் போட்டு கொள்வாங்க, சுட்டு கொள்வாங்க. இப்படித்தான் புரட்சிகள் கிளர்ச்சிகள் லட்சக்கணக்கான மக்கள் இறந்த பின்னாடி தான் இது போன்ற அதிபர் மாளிகைக்கெல்லாம் புகுந்து புரண்டு விளையாண்டு இதை பார்த்துருக்கணும். தவிர
உலகத்தில் என்றுமே நடக்காத மாதிரி ஒரு அதிபர் எவ்வளோ ஒரு பெரிய படைப்பட்டாலும் நிறைவேற்றுகை அதிகாரம் கொண்ட அதிபர்னு சொல்கிறாங்க. உலக அரசியலமைப்பு சட்டங்களில் இலங்கை அரசியலமைப்பில் அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் நிறைவேற்ற அதிகாரம் உள்ளவன், முப்படைகளுக்கும் வந்து தலைவர். அப்போ முப்படைகளுக்கும் தலைவராக இருக்கக்கூடியவன் நிறைவேற்றுகை அதிகாரம் கொண்ட ஒரு இலங்கையினுடைய குடியரசுத் தலைவர் தான் இருப்பிடத்தை கூட காத்துக்கொள்ள முடியாமல் வந்து ஒரு கத்தியின்றி ரத்தமின்றி தப்பிச்சு அவர் போயிடுவாரா? ஒரு சாதாரண ஒரு ரெண்டு பேர் இறந்து போகிற அளவுக்கு துப்பாக்கி சூடு நடத்தினா கூட மக்கள் செதறி ஓடிடுவாங்க. ஒரு காக்கை கூட்டங்கள் ஜே ஜேன்னு கத்திட்டு வர்ற மாதிரி ஒரு கூட்டம் தானே. அப்பவே கூட அந்த அந்த ரெண்டு தேர்வையும் தடுத்துட்டாலே வந்து மக்கள் உள்ள நுழைய முடியாது. கடுமையான வந்து கட்டுப்பாடுகளை போட்டு அப்ப இவர்களே விட்டு கொடுத்து வெளியேறி செல்வதை போன்று வெளியேறி செல்கிறார்கள். இவர்கள் விரும்புகின்ற மாற்றங்களை கமுக்கமாக அதிகார வர்க்கங்களோட வெளி நாட்டு அதிகார வர்க்கங்களிடம் பேசி திருப்பியும் வந்து ஒரு உள்ளரங்கமான வேலைகளை செஞ்சு திருப்பியும் அவர்கள் விரும்புவதை போன்று செய்வார்கள். இதுக்கான ஒரு ஒத்திகையாக ஒரு நாடகமாக தான் இது நடந்துக்கிட்டு இருக்கே தவிர ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நடப்பதை போன்று தெரியவில்லை. அதான் உண்மை. இதில் சீனாவோட ரோல் என்ன சொன்னீங்க? ஏற்கனவே சொன்னீங்க இலங்கைக்கு வந்து சீனா ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி அப்படின்னு. அதிக பொருளாதார உதவியும் அவங்க எதுவும் பண்ணின மாதிரி தெரியல. இப்போது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவங்களோட ரோல் என்னவாக இருக்குது? இல்லை, தொடர்ச்சியாகவே இங்கே தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி இந்த அரசியலாளர்கள் குறிப்பாக ஈழ ஆதரவு அரசியலாளர்கள் தொடர்ச்சியாக ஒரு சீன பூச்சாண்டி மாதிரி ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. சீனா வந்துட்டான், கச்சதீவு பக்கம்லாம் வந்துட்டான், படகுல வந்து இதுதான் வந்து கச்சதீவான்கள், இதை இந்தியாவா அப்படின்னு சொல்லி கேட்டான். அங்கே வந்து இலங்கையே வந்து அம்பன் தோட்டா துறைமுகம் வந்து கட்டுப்பாட்டில் வந்துருச்சு, சீனாவே கட்டுப்பாட்டில் வந்துருச்சு, இலங்கையே கட்டுப்பாட்டில் வந்துருச்சு, சீனாவின் கட்டுப்பாட்டில் வந்துருச்சு, இப்படிலாம் கடுமையாக பேசுனாங்க. சீனர்களை பொறுத்தவரையில் அவனுக்கு நாடு பிடிக்கிற திட்டம்லாம் கிடையாது. அவனுடைய திட்டம்ங்கிறது ஒரே ஒரு திட்டம் தான், வணிக திட்டம் தான். முதலீடு செய்யணும், என்னுடைய கோடிக்கணக்கான பொருட்கள் வந்து அந்த நாட்டில் விற்பனை ஆகணும். சின்ன சின்ன பொருட்கள்லேருந்து மிகப்பெரிய பொருள் வரைக்கும் விற்பனையாகணும். அந்த நாட்டில் என்னுடைய நிறுவனங்கள் முதலீடு செய்யணும், அங்கே தொழிற்சாலைகள் அமைக்கப்படணும். இதைத்தான் அவன் பார்க்குறான். அப்போ அவனை பொறுத்தவரையில் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்கு நிறையா உதவி செஞ்சால் வந்து இவங்க வந்து நிலவரம் மோசமாக இருக்குது, இவங்க வந்து நம்ம இவங்கள நம்பிக்கைக்குரிய ஆட்களாக அவங்க பார்க்கல. அவன் வணிக நோக்கத்தோடு தான் இலங்கையை கையாளுறான், பொருளியல் நோக்கத்தோடு மட்டும்தான் கையாளுறான். ஆனால் இந்தியாவுக்கு வந்து வணிக நோக்கம் பொருளாதார நோக்கத்துக்கு அப்பாற்பட்டு வேறு சில பிரச்சனைகள் இருக்குது. தமிழர்களுக்கு எதிரான ஒரு விடயம் இருக்குது, தமிழீழம்ங்கிற ஒரு நாடு அங்கே உள்ள அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற பதட்டம் அச்சம் இருக்குது, கடந்த கால அரசியல் அதை ஒட்டி நிகழ்ந்த விரும்பத்தகாத அல்லது கசப்பான நிகழ்வுகள் இருக்குது. அப்போ இந்தியாவினுடைய பார்வைக்கு சீனாவுடைய பார்வைக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்குது. இவர்கள் சொல்வதை போன்று சீனா அங்கே நின்று இறங்கி மிகப்பெரிய ஆதிக்க செஞ்சு இதில் வந்து மிக விளையாட்டுகள்லாம் காட்ட போகிறது கிடையாது. அதிகபட்சமாக வந்து சீனாவுக்கு அவர் தப்பி ஓட்டம்னு கூட சொன்னாங்க. அப்படி கூட அவங்க புகலிடம் கொடுப்பாங்களான்லாம் நம்ம யோசிக்க முடியாது. ஆனால் இந்தியா வந்து ஆதரவு கொடுக்கும், ராஜபக்சே குடும்பத்துக்கு இந்தியா இன்றளவும் கொடுக்குறாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து சுப்பிரமணிய சாமி கதறாருல. இப்போ ராஜபக்சே குடும்பத்தினருடைய தோல்வியை கண்டு அங்கே ராஜபக்சே குடும்பம் பதறதை விட வந்து இந்தியாவை சேர்ந்த நிறைய பேர் பதறாங்க. இந்தியாவில் இலங்கை அரசுக்கு ஆதரவாக இருந்தவங்க, விடுதலை புலிகளுக்கு எதிராக பேசிக்கொண்டிருந்தவர்கள் அல்லது வந்து தமிழீழத்திற்கு எதிராக பேசி கொண்டிருந்தவங்க, இவங்கெல்லாம் வந்து ராஜபக்சேனுடைய தோல்வியை எப்படி பார்க்குறாங்கன்னா விடுதலை புலிகளின் வெற்றியாக பார்க்குறாங்க. விடுதலை புலிகள் இன்னைக்கு வந்து செயல்பாட்டில் இல்லை, வெளிப்படையாக சொல்லக்கூடிய தலைமைகளே இல்லை. ஆனால் மக்கள் வந்து விடுதலை புலிகளை பற்றி பேசுகிறாங்க, அந்த காலங்களை நினச்சி பார்க்குறாங்க. அப்போ யாழ்ப்பாணத்தில் கூட அண்மையில் ஏதோ ஒரு ஊடகத்துக்கு ஒரு பேட்டி வந்திருக்கு, யாழ்ப்பாணத்து மக்கள் சொல்கிறாங்க விடுதலை புலிகள் வந்தால் எப்படி நல்லாயிருக்கும், மீண்டும் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சி கிடைக்குமே, இப்படி வந்து ஒரு அவலமான நிலையில் நாங்கள் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு மக்கள் கருத்து சொல்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கருத்து கூட வந்துடக்கூடாதுன்னு இந்தியாவை சேர்ந்த வந்து அறிவு தளத்தில் அல்லது ஊடகத்தளத்தில் கொள்கை வகுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பதட்டம் வருது. ஏற்கனவே வந்து மஹிந்த ராஜபக்சே நாட்டை விட்டு வெளியேறிட்டார். நீங்கள் கூட நம்ம முன்னாடி பேட்டியில் சொல்லியிருந்தீங்க அவர் திரிகோணமலை கப்பற்படை தளத்தில் தான் தஞ்சமடைஞ்சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் மஹிந்த ராஜபக்சே தலையவே காட்டல, வெளியவே தலையே என்ன ஆனாருமே தெரியல. இப்போ கோத்தபாயா நேத்துலேருந்து அந்த நிலைமை, அமெரிக்காவில் கோத்தபாய ராஜபக்சே மகன் இருக்கிற வீட்டுக்கு முன்பு கூட போராட்டம் நடந்ததாக வந்து செய்திகள் வருது. இவங்களுக்கு செசல்ஸ் தீவு, உகாண்டா, அமெரிக்கா உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் சொத்துக்களை சேர்த்து வச்சுருக்காங்க, கோடி கோடியாக குவிச்சு வச்சுருக்காங்க. அப்போ ஏதாவது ஒரு நாடுகள் அடைக்கலம் கொடுப்பாங்க. ஆனால்
நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த நேரத்தில் வந்து இந்த கும்பல் இவர்கள் வந்து சாதாரண நபர்கள் கிடையாது. வெறுமனே ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு தேசத்தினுடைய செல்வ வளத்தை சூறையாடி மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு தப்பிச்சு ஓடுற ஒரு கூட்டம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட, அதையும் தாண்டி ஒரு இனப்படுகொலை குற்றங்களை புரிந்தவங்க பன்னாட்டு சட்டங்களில் அந்த குற்றச்சாட்டு உண்மையா? இங்கே இங்கே ஏற்கனவே இவங்க வந்து இவங்களோட செல்வத்தை எல்லாத்தையுமே வந்து தான் தஞ்சம் போகக்கூடிய நாட்டுக்கு வந்து கடத்திட்டாங்க ஏற்கனவே முன்னே. அது ஆதாரபூர்வமாக சில செய்திகள் வெளிவந்துச்சு. இப்போ வந்து உகாண்டாவில் வந்து இருக்கின்ற அவங்களுடைய இடங்கள் சொத்துக்கள் இது குறித்த வந்து புகைப்படங்களை அல்லது தகவல்கள் இப்போ செசல்ஸ் தீவில் பொதுவாக இது போன்று இலங்கைக்கு ரொம்ப நெருக்கமான தொடர்பு உண்டு. செசல்ஸ் தீவில் அந்த காலத்தில் அந்த சுவிஸ் வங்கியில் முதலீடு செய்கிற மாதிரி செசல்ஸ் தீவில் உள்ள வங்கிகளில் முதலீடு செய்கிற முறை, அப்புறம் இவங்க எல்லா பெரிய நாடுகளோட தொடர்புகள் உள்ளவங்க. அப்போ இனப்படுகொலை நடந்து முடிந்த 2009 பின்னர் இவங்களுக்கு உலகளாவிய ஒரு வலைப்பின்னலை உருவாக்குனாங்க இவங்களுடைய பாதுகாப்புகளுக்காக. அதனால தான் இன்றைக்கும் கூட வந்து ஐக்கிய நாடுகளாவையாக இருக்கட்டும் மற்ற உலக நாடுகள் இவங்களுக்கு எதிரான தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்கலை. அப்போ மக்கள் என்ன எதிர்பார்க்குறனா, குறிப்பாக உலகத் தமிழர்கள் இப்போ எதிர்பார்க்குறது என்னென்னா, வந்து இந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு கையற நிலையில் ஒரு கைவிடப்பட்ட நிலையில் தன் நாட்டு மக்களை அடித்து துரத்தப்பட்ட நிலையிலையும் கூட சத்தமில்லாமல் அவங்க போய் தப்பிச்சு போய் ஒரு இடங்களில் அமைதியாக சுதந்திரமாக சந்தோஷமாக அவங்க வாழக்கூடாது. அவர்கள் செய்த குற்றங்களுக்கு தண்டனை விதிக்கப்படணும். அப்போ உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள் சர்வாதிகாரிகள் இப்போ யூதர்களுடைய இனப்படுகொலை நடந்த பின்னர் வந்து ஹிட்லர் வந்து போய் ஹிட்லர் மீது படையெடுத்து போனது, அதற்கு பின்னர் வந்து அந்த ஹோலோகாஸ்ட் அது போன்ற விடயங்களுக்காக வந்து பல்வேறு நாஜி படைத்தலைவர்கள் வந்து நியூரம்பர்க்கு விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டது, இப்படியெல்லாம் நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். பிற்காலங்களோட யோகோஸ்லாவியா ஒட்டி வந்த பல பிரச்சனைகளை சில அதிபர்கள் தண்டிக்கப்பட்டாங்க. அப்போது உலகளாவிய அளவில் பல நாடுகள் வந்து இந்த முன்னெடுப்பு செஞ்சிருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா, ராஜபக்சே கும்பல் கோத்தபய ராஜபக்சா இருக்கட்டும், மஹிந்த ராஜபக்சா பசிலா இருக்கட்டும், நம்மளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அப்போ இவர்கள் வந்து ஒரு இனப்படுகொலை குற்றவாளிகளும் கூட. உலக அளவிய குற்ற நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டிய நபர்கள். அப்போ இவர்கள் தப்பித்து செல்வதற்கு கூட விடக்கூடாது அப்படிங்கிறதத்தான் நம்ம ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம். அந்த நாட்டில் அந்த மக்கள் வந்து அரசியலமைப்பில் மாற்றங்கள் செய்வாங்க, போராட்டங்கள் செய்வாங்க, எடுத்து வைப்பாங்க, அது பேர். ஆனால் இந்த நேரத்தில் நம்மளை மாதிரி ஆட்கள் என்ன கருத்தை பதிவு செய்ய வேண்டிய கட்டுப்பா அங்கே வந்து நிறைய பேர் வந்து இலங்கையில் ஜனநாயகத்தை கொண்டு வர நாங்கள் முயற்சிப்போம், இலங்கையில் அமைதியை கொண்டு வர முயற்சிப்போம், ஒருத்தர் அப்படி கருத்து சொல்வார். ஒருத்தர் சொல்வார், இலங்கையில் வந்து இப்படிலாம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை ஒரு கலகக்காரர்கள் வீழ்த்தக்கூடாது, உடனே இந்தியா படை அனுப்பி இது பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்வார். இலங்கை பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கு, உடனே கடனை கொடுங்க, இங்கே தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சி எல்லாம் அரிசி அனுப்புவோம், பருப்பு அனுப்புவோம், இலங்கையை காப்பாற்றுவோம்னு சொல்கிறது ஒரு பக்கம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இது எதுவுமே இல்லை, நாங்கள் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறோம். இலங்கையில் உண்மையில் பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது, இலங்கையில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது, இலங்கையில் பெரிய சிக்கல் உருவாகியிருக்கிறது, இலங்கையில் மக்கள் புரட்சி நடக்கிறது, ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கிறது, இலங்கையிலிருந்து தப்பித்து வருகின்ற இந்த கொடிய குற்றவாளிகளை, இந்த மனித குல படுகொலையாளிகளை, போர்க்குற்றங்கள் புரிந்தவர்களை, மனித உரிமை மீறல்கள் புரிந்தவர்களை, இனப்படுகொலை குற்றத்துக்காக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களை விரட்டி பிடித்து துரத்தி பிடித்து பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கருத்தாக இதில் சொல்ல விரும்புகிறோம். ஏற்கனவே மஹிந்த ராஜபக்சே வந்து வீட்டெல்லாம் அடிக்கும் போது அங்கிருந்த ஜெயிலில் இருந்த கைதிகளெல்லாம் வெளியில் தப்பிக்க விட்டாங்க. இப்போ அந்த கைதிகளெல்லாம் முழுமையாக சிறைப்படுத்திட்டாங்களா? அந்த கைதிகள்லாம் இன்னும் மக்களோடு மக்களாக உழவுறாங்களா? அவங்களால எதுவும் ஆபத்து இருக்கிறதா உணர்றீங்களா? இல்லை, அங்கே பெரிய அளவில் அதுக்கு பின்னர் வந்து ஒரு எதுவுமே நிலையில்லாத ஒரு சூழலாகத்தானே இருக்குது. அங்கே எதுவுமே கட்டுப்பாடுகளே இல்லாத நிலையில் தான் இருக்குது. ஆனால் இந்த மக்களுடைய போராட்டங்களுக்கு எல்லாருமே ஒத்துழைக்கிறாங்க, நீதிமன்றங்களும் ஒத்துழைக்குது. அவசர நிலை பிரகடனம்னு சொல்கிறாங்க, அவசர நிலை பிரகடனம் குடியரசுத் தலைவர் இருக்கார். ஆனால் குடியரசுத் தலைவர் காப்பாற்றுவதற்காக இருக்கிற அவசர நிலை பிரகடனத்தையே விளக்குறாங்க. தொடர் வண்டியே போகாதுன்னு சொல்கிறாங்க. போராட்டக்காரர்கள் கொழும்புக்கு செல்லணும்னா தொடர் வண்டி இயக்கப்படுது. அப்போ அங்கே வந்து எந்த கட்டுப்பாடுகள் இல்லைங்கிறதே நம்ம ஒரு அரசு அமைப்பு, ஒரு கட்டமைப்பு, ஒரு இராணுவ கட்டமைப்பு, ஒரு காவல்துறை கட்டமைப்பு, ஒரு நீதித்துறை கட்டமைப்பு, ஒரு நிர்வாக கட்டமைப்பு, அது முழுமா குழஞ்சு போயிடுது, முற்று முழுக்க சீர்குலைஞ்சு போயிருச்சாங்க. ஒரு சீர்குலைந்த நிலையில் தான் இருக்குது. அதனால தான் யாருனாலும் எதனாலும் செய்யலாங்கிற நிலை வந்திருக்கு. ஆனால் இதற்கு பின்னர் பெரும் அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள், அரசியல் பின்புலங்கள் இருக்கிறது. வெறுமனே இது வந்து ஒரு தன்னெழுச்சியான மக்கள் போராட்டம் மட்டுமல்ல,
இதற்கு பின்னர் ஒரு சில அரசியல் கட்சிகள் பெருங்கட்சிகளுடைய பின்புலம் இருக்கிறது. அந்த பெருங்கட்சிகளுக்கு பின்புலமாக பன்னாடுகள், மேற்குலக நாடுகள், இந்த மாதிரி ஒரு பின்புலமும் இருக்குது அப்படின்னு தான் நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி.